அவர்கள் கூறுகின்றார்கள் அதை அதை தத்துவவித் தத்துவவித் கற்றறிந்த ஆத்மாக்கள் கற்றறிந்த ஆத்மாக்கள் தத்வம் தத்வம் பரபிரம்மம் பரபிரம்மம் யத் எது ஞானம் ஞானம் அறிவு அறிவு அத்வயம் அத்வயம் இரண்டற்ற இரண்டற்ற பிரம்ம இதி பிரம்ம இதி பிரம்மம் எனப்படுவது பிரம்மம் எனப்படுவது பரமாத்மேதி பரமாத்மேதி பரமாத்மா எனப்படுவது பரமாத்மா எனப்படுவது பகவான் இதி பகவான் இதி பகவான் எனப்படுவது பகவான் எனப்படுவது சத்யரே சத்யரே இது அவ்வாறு ஒலிக்கின்றது இது அவ்வாறு ஒலிக்கின்றது மொழிபெயர்ப்பு பொருளை தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்தாபக ஆச்சாரியார் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல பிரபுபாதர்க்கே ஜெய். பரபிரம்மத்தை அறிந்தவர்களான கற்றறிந்த ஆன்மீகவாதிகள் இந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை பிரம்மம் பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கின்றார்கள். பொருளுரை. பரபிரம்மம் மெய்ப்பொருளாகவும் அனைவருடைய இலக்காகவும் உள்ளார். இதில் கருத்து வேற்றுமே இல்லை. எனவே பிரம்மம் பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய தன்மைகள் ஒன்றாவே ஆகும். ஒரே பொருள் உபநிஷங்களில் மாணவர்களால் அருவ பிரம்மம் என்றும் ஹிரண்ய கர்ப்பர்கள் அல்லது யோகிகளால் இதயபாசிகளான பரமாத்மா என்றும் பக்தர்களால் பகவான் என்றும் உணரப்படுகின்றது. வேறு விதமாக கூறப்போனால் வேறு விதமாக கூறினால் பகவான் அல்லது பரமபுருஷரே பரமபிரம்மத்தை குறிக்கும் முடிவான சொல்லாகும். பரமாத்மா பரமபுருஷன் பூர்த்தியாகாத நிலையாகும். சூரிய தேவரிடமிருந்து சூரிய கிரகங்கள் தோன்றுவதைப் போல பரமபுருஷன் அருவமான பிரம்மஜோதி தோன்றுகிறது. மேலே கூறிய இரு பிரிவுகளைச் சேர்ந்த குறைந்த அறிவுடையவர்கள் சில சமயங்களில் தங்களுடைய சொந்த அனுபவத்திற்கு ஏற்ப விவாதம் செய்வார்கள். ஆனால் பரபிரம்மத்தை பூர்ணமாக அறிந்தவர்கள் ஒன்றேயான பரபிரம்மத்தின் இந்த மூன்று அம்சங்களும் வெவ்வேறு கோணங்களிலிருந்து காணும் வேறுபட்ட தோற்றங்களே என்பதை நன்றாக அறிவார்கள். பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல பரம சத்தியமானது தன் நிறைவு கொண்டதாகவும் அல்லது பூரணமானதாகவும் அனைத்தையும் அறியும் அறிவாற்றல் உடையதாகவும் பிறரை சார்ந்திருத்தல் என்னும் மாயிலிருந்து விடுபட்டதும் ஆகும். இவ்வுலகில் அறிபவர்கள் அறியப்படுவதிலிருந்து வேறுபட்டவராவார்கள். ஆனால் பரம சத்தியத்தில் அறிபவர்கள் அறியப்படுவது ஆகிய இரண்டும் ஒரே பொருள்தான். இந்த உலகில் ஆத்மா அல்லது உயர் சக்தியை அறிபவராவார். அறியப்படுவதோ அசைவத்த ஜடம் அல்லது தாழ்ந்த சக்தியாகும். ஆகவே தாழ்ந்தது உயர்ந்தது என்ற இரட்டைகள் இங்கு உள்ளது. ஆனால் பகவானுடைய உலகில்